அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பல கோடீஸ்வரர்களை உருவாக்கப் போகும் நிறுவனம் அதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிங்க வாங்க இன்றைக்கி விடுவிப்பலாம் அன்பர்கள் அனைவருக்குமே வணக்கம் இப்போ நான் சொல்லக்கூடிய தகவல் மிகவும் முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னும் பொழுது இந்த தகவல் பலருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் அதில் ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சரி முதல்ல நான் வந்து அந்த நிறுவனத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி சில பொதுவான விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த நிறுவனம் வந்து என்ன மாதிரியான நிறுவனம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லலை கடைசியாக வந்து சொல்கிறேன் ஆனால் நீங்கள் வந்து யூகிக்காதீங்க ஏன்னா இது வந்து நீங்கள் யூகிக்கிற மாதிரியான ஒரு நிறுவனம் கிடையாது சரிங்களா ஸோ இந்த வீடியோ முழுசாக பார்க்கும் தான் உங்களுக்கு வந்து நான் எந்த நிறுவனத்தை பற்றி சொல்ல போகிறேன் அதன் மூலமாக நமக்கு எந்த வகையில் வந்து ஆதாயம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் சரி இப்போ வந்து நம்ம இந்திய அளவில் ஒரு ஒரு மூணு கம்பெனியை பற்றி நான் வந்து சொல்கிறேன் பாருங்க இப்போது இந்திய அளவில் ரிலையன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கம்பெனியினுடைய ஷேர் அதாவது ஒரு ஷேர் வாங்கணும் அப்படின்னா அந்த ஷேருனுடைய மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா கிட்டத்தட்ட ஆற ஆயிரத்தி அறநூறுவா இருக்குது இப்போ ஒரு ஷேர் வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னு நினச்சோம்னா ஆயிரத்தி அறுநூறுவா நம்ம கட்டிதான் அந்த ஒரு ஷேரை வந்து வாங்க முடியும் போல் ஹெச்டிஎஃப்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனத்தினுடைய ஷேர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு சொல்லி இருக்குது மாருதி சுசுகி பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி இரநூத்தி ஐம்பது இருக்குது சரிங்களா அதே போல் ஈச்சர் மோட்டார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஷேர் வாங்குறதுக்கான மதிப்பு அதே போல் உலக அளவில் வந்து ஃபேமஸான ஒரு சில நிறுவனங்களை வந்து பார்க்கலாம் இப்போ இந்த அமேசான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா ஃப்ளிப்கார்ட் அமேசான் அப்படின்ட்டு ஸோ இந்த அமேசானுடைய ஒரு ஷேர் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருபத்தி ரெண்டு டாலர் இது வந்து டாலர்ஸில் சொல்லியிருக்கேன் இதை இந்திய மதிப்பில் சொல்லணும் அப்படின்னா இதை வந்து இன்னும் எழுபதால் வந்து நீங்கள் பெருக்கிக்கணும் சரிங்களா மல்டிபிள் ஆஃப் செவன்ட்டி அடுத்து ஃபேஸ்புக்கினுடைய ஷேர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தி ஆறு டாலர் வருது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பதிமூணாயிரம் வரும் அதே போல் ட்விட்டர் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு டாலர் கூகுள் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தோரு டாலர் இது எல்லாமே டாலர்ஸில் சொல்லியிருக்கேன் ஸோ இப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஷேர் மட்டும்தான் சரிங்களா இப்போது இந்த நிறுவனம் துவங்கும்போது இதனுடைய ஷேர் வந்து எவ்வளோவா இருந்திருக்கும் அப்படின்னா ஒரு டாலருக்கும் குறைவாக அதாவது இந்திய மதிப்பில் சொல்லணுனாக்கா ஒரு சில பத்து பிசா இருந்திருக்கலாம் இருபது பிசா இருந்திருக்கலாம் முப்பது பிசா ஐம்பது புசா ஒரு ரூபா கூட இருந்திருக்கலாம் அது ஒரு ஐந்து வருடம் பத்து வருடம் கழித்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த ஷேர் வந்து அதனுடைய க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த ஷேர் வந்து கிட்டத்தட்ட வந்து ஆயிரக்கணக்கில் வந்து வளர்ந்துருக்கு சரிங்களா அப்போது இப்போது வந்து நம்ம இந்த நிறுவனத்தில் போய் இணையிறதுனால நமக்கு வந்து லாபம் அதிகமாகும்னா கண்டிப்பாக வந்து அதுக்கான வாய்ப்புகள் குறைவு ஒரு நல்ல நிறுவனம் வந்து உருவாகும் பொழுதே நம்மளும் வந்து உருவாகிடுவோம் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா அந்த மாதிரி இப்போது இந்த கூகுளோ ஃபேஸ்புக்கோ நமக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் அதாவது இது நல்லா வளருது அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் நம்ம வந்து ஒரு முதலீட்டாளராக அதில் வந்து இணைஞ்சிருந்தோம்னா நிறைய ஷேர் வாங்கியிருந்தோம்னா இன்றைக்கி நம்ம கோடீஸ்வரன் சரிங்களா அதே போல் நெட்ஃப்ளிக்ஸ் அப்படி இருக்கு இல்லையா ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து இந்த நிறுவனத்தில் வந்து ஒரு கேளிக்கை நிறு நிறுவனமாக இருந்தது ஏன்னா இந்த படங்கள் எல்லாம் வந்து அவங்க வந்து இது பண்ணுறாங்க இல்லையா ஸோ இதை வந்து ஒரு சிலர் என்னென்னா கேளிக்கையாக பார்த்தாங்க இதெல்லாம் ஒரு நிறுவனமாக அப்படின்ட்டு ஆனால் இன்றைக்கி நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்றது ஒரு டாப் லெவலில் வளர்ந்துருக்கு ஸோ அதனுடைய ஷேரும் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது இந்த மாதிரி இப்போ நான் சொல்ல போகிறது ஷேர் மார்க்கெட்டால் ஷேர் மார்க்கெட் கிடையாது இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம்னா அதுவும் வந்து இல்லை இது எல்லாமே வந்து ஒரு ஒருங்கிணைந்த ஒரு நிறுவனம் தான் சரிங்களா சரி இப்போது நம்ம அந்த நிறுவனத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா என்இஇ டபிள்யூ அதாவது நியூ எக்கனாமிக் எவல்யூஷன் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து இதுக்கு முன்னாடி இதனுடைய பேர் வந்து என்னவாக இருந்ததுன்னா ஸ்கைவே இன்வெஸ்டிங் குரூப் அப்படின்னு சொல்லி இருந்தது அதாவது எஸ்டபிள்யூ ஐஜி அப்படின்னுட்டு ஸோ இந்த நிறுவனம் இப்போது ரெண்டாயிரத்தி பதினாலில் இதை வந்து திட்டமிட்டு கிட்டத்தட்ட கடந்த மார்ச் மாதம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது மூன்று பகுதிகளாக ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ அதில் ஃபேஸ் ஒன் வந்து இப்போது சக்ஸஸாக போயிட்டுருக்கு அதாவது அவங்களுடைய டார்கெட் என்னவோ அதை விட அதிகமாகவே வந்து ரீச் இருக்காங்கன்னு கூட சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இந்த நிறுவனத்தில் இப்போ இணைவது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப நல்ல முன்னேற்றத்தை நம்மளுடைய எதிர்காலத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு எட்டு மாதங்களில் மட்டுமே எட்டு லட்சத்துக்கும் அதிகமான வாடிக்கையாளர்கள் வந்து இதில் இணைஞ்சிருக்காங்க சரிங்களா இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நவம்பருக்கு முன்னாடி வரைக்கும் இணைந்தவர்கள் எல்லாருமே வந்து இணையும் பொழுது இவங்க முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க அதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க முதல்ல வந்து கற்றுக்குங்க நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை கற்றுக்குங்க கற்றுக்கிட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வந்து கம்பெனியில் முதலீடு செய்யலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க சரிங்களா ஸோ அந்த மாதிரி தான் நிறைய பேர் இதில் இணைஞ்சிருக்காங்க அதில் வந்து நல்ல லாபமும் அடைஞ்சிருக்காங்கன்னு கூட சொல்லலாம் சரி இப்போது இந்த நவம்பர் மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் இணைஞ்சவங்கள வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியோட இணையும் பொழுது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க பண்ணிவிட்டு தான் உள்ளே வந்திருக்காங்க சரிங்களா அது பெரிய லெவலில் சின்ன லெவலில் அது வேறு விஷயம் ஆனால் இந்த மாதிரி பண்ணிவிட்டு தான் உள்ளே வந்திருக்காங்க அதே போல் இந்த கம்பெனியோட க்ரோத்தும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக அப்படின்னா கிடையாது இந்த கம்பெனிக்கு உள்ள வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வகையான முதலீடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சரிங்களா இதெல்லாம் மேலோட்டமாக தெரிஞ்சிக்கணும் ஏன்னா ஒரு நிறுவனத்தில் நம்ம இணையணுமா வேணுமா அப்படின்ட்டு முதல்ல தெரிஞ்சிக்கணும் அதை இணைஞ்சால் நமக்கு லாபம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஸோ இருபத்தி ரெண்டு நிறுவனங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த முக்கியமாக நான் வந்து ஒரு சில நிறுவனங்களை மட்டும் சொல்கிறேன் ஸ்கைவே அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனம் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸில் இந்த ஃபியூல்ஸ் இல்லாமல் வெறும் எலக்ட்ரிக் பேஸ் பண்ணி மட்டுமே வந்து ஸ்பேஸ்க்கு வந்து இது அனுப்பு போகிறாங்க சரிங்களா ஸோ இது ஒன்று அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டர் இன்சூரன்ஸ் அக்ரிகல்ச்சர் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அது மட்டும் இல்லாமல் சுஷி மாஸ்டர் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரியான ரெஸ்டாரண்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு வைடு வந்து அவங்க வந்து உருவாக்குறதா இருக்காங்க ரெசார்ட்டு இந்த மாதிரி நிறைய நிற நிறுவனங்கள் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா முதலீட்டாளர்களை வந்து பண்ணிகிட்ருக்காங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதில் முதலீட்டாளர்களாக யார் இணையிறார்களோ அவங்க வந்து கம்பெனியினுடைய ஓனர் அப்படின்னு சொல்லி ஒரு அங்கீகாரம் கொடுத்துட்றாங்க ஸோ கம்பெனியோடைய ஓனர் அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னா அந்த நிறுவனம் எத்தனை ஆண்டுகள் இருக்கோ அத்தனை ஆண்டுகள் இவர்களும் வந்து பார்த்திங்கன்னா கோ ஓனராக இருப்பாங்க சரிங்களா ஸோ நீ மு நீங்கள் முதலீடு போட்டுட்டீங்க உங்கள் முதலீடுக்கான மெச்சூரிட்டி வந்துருச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி உங்கள் சொல்லலை ஸோ இந்த கம்பெனி வந்து எவ்வளோ வளருதோ அதுக்கு தகுந்தார் போல அந் அத்தனை வருடங்களும் நீங்கள் வந்து அந்த கம்பெனியினுடைய ஒரு கோ ஓனராக இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முதலீடுகளுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க சரிங்களா சரி இப்போது இந்த கடந்த ஒரு பத்து நாட்களில் மட்டுமே இன்னும் இருபது நிறுவனங்களில் வந்து இதோட இணைந்து அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட நாற்பது வகையான இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்மில் இந்த கம்பெனி வந்து வளர்ந்துருக்குன்னு சொல்லலாம் சரிங்களா சரி இதை பற்றி முழுமையான தகவல்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு கீழே ஒரு டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த குரூப் போயிட்டிங்கன்னா அந்த கம்பெனியுடைய அப்டேஷன் வந்து உங்களுக்கு தெரியும் சரி இந்த கம்பெனியில் எப்படி இணையிறது இப்போ இணைஞ்சால் என்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் கீழே வந்து உங்களுக்கு சைன் அப் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த மூணு லிங்க்கில் நீங்கள் எந்த லிங்க்கில் வேணாலும் போயிட்டு இணைஞ்சிக்கலாம் மூணுமே வந்து டைரக்ட் லிங்க் தான் இப்போ அந்த லிங்க்குள்ளே போய்ட்டு பார்த்தீங்கன்னா யூசர் நேம் வந்து நீங்கள் உங்களுடைய பேர் சர் நேம் வந்து இனிஷியல் அப்பா நேம் போடலாம் அதுக்கு சாரி நேம் வந்து உங்களுடைய நேம் போடுங்க சர் நேம் வந்து இனிஷியல் அப்பா நேம் போடுங்க கீழே வந்து யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் அப்பா நேம் இல்லை வேறு ஏதாவது ஸ்பெஷலாக நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுடைய இமெயில் பாஸ்வேர்டு இதெல்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து சைன் அப் பண்ணிடலாம் சரிங்களா அடுத்த விஷயங்கள் இப்போது இது மட்டும் நீங்கள் செய்யுங்க அதாவது ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா ஒரு நிறுவனத்தில் நீங்கள் இணைஞ்ச உடனே முதலீடு வந்து செய்யாதீங்க சரிங்களா இந்த விஷயத்து வந்து ஒன்று தெரிஞ்சுக்கோங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதம் அதாவது இது வந்து ஃபேஸ் ஒன் சொன்னிருக்கேன் இல்லையா இந்த ஃபேஸ் ஒன்னில் எட்டாவது பாகம் அதாவது எட்டாவது ஸ்டேஜில் வந்து இருக்குது டிசம்பர் மாதம் இந்த எட்டாவது ஸ்டேஜில் என்ன அவங்க ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போது ஃப்ரீயாக ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய அத்தனை பேருக்குமே வந்து இரநூறு ஷேர் வந்து கொடுக்குறாங்க ஃப்ரீயாக இப்போ இந்த இரநூறு ஷேர் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதாவது ரிலையன்ஸினுடைய ஷேர் வந்து ஆயிரத்தி முந்நூறு ஐநூறு அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது ஹெச்டிஎஃப்சி ரெண்டாயிரத்து ஐநூறு அந்த மாதிரி ஒரு வகையில் வந்து நமக்கு வந்து லாபம் தரக்கூடிய ஒரு ரெண்டு மூணு வருடத்தில் இந்த ஃப்ரீ ஷேர் மட்டுமே வளர்ந்துச்சுனா கூட நீங்கள் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஐடியா இல்லைனாலும் இந்த ஷேர் மட்டுமே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரெண்டு லட்சத்துக்கு மேலே வந்து உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும் அதாவது நீங்கள் எந்த ஒரு முதலிலும் செய்யாமல் உங்களுடைய ஷேர் மட்டுமே இவ்வளோ கொடுக்கும் சரி இந்த ஷேருக்கு அப்புறம் அதாவது இந்த ஷேர் வந்து இப்போ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறது மூலமாக கிடைக்கும் ஃப்ரீ சைன் அப் தான் சொல்லியிருக்காங்க இரநூறு டாலருக்கு நிகரான ஷேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது இன்னும் வளரும் சரி இணைஞ்சதுக்கு அப்புறமா என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குரூப்பில் வந்து உங்களுக்கு மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொடுப்பாங்க அந்த மீட்டிங்கில் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு ரெண்டு மீட்டிங் அட்டென்ட் பண்ணுங்க ரெண்டு மீட்டிங் அட்டன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அதில் சேரணுன்ற விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் சேரலாம் இல்லைன்னா இந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சியை வந்து நீங்கள் இப்போ வந்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா வந்து உலகளவில் இந்த நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைய போகிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா ஸோ இது வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நிறுவனம் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறுவனத்தின் மூலமாக வந்து பல மில்லியன் டாலர்ஸை வந்து சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ பெரும்பாலமான கொடிசுறர்கள் இந்த நிறுவனத்தின் மூலமாக உருவாக போகிறாங்க அப்படின்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஸோ நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன் இந்த நிறுவனத்தை பற்றி நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து இன்னும் தெளிவாக கொடுக்குறேன் இப்போ வந்து விருப்பம் இருக்கிறவங்க இதில் ஜாயின் பண்ணிக்கங்க ஏன்னா இந்த ஒரு மாதம் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரநூறு டாலருக்கு நிகரான ஷேரை வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ரிஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு ஸோ இதில் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்ட்டு அந்த டெலகிராம் குரூப்பில் நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் என்னென்ன செய்யணும் அப்படின்றதுக்கான வழிமுறைகளை வந்து நான் கொடுக்குறேன் இப்போ இதில் விருப்பம் இருக்கிறவங்க இணைஞ்சிக்கலாம் உங்களுடைய நண்பர்களும் இதில் இணையணும் அப்படின்னா அதுக்கான விஷயங்களையும் நான் அந்த குரூப்பில் வந்து கொடுக்குறேன் பாருங்கள் நன்றி வணக்கம்